இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த கைடு வந்து பார்த்தீங்கன்னா 12th மேக்ஸுக்கு வேல்யூம் ஒன் வேல்யூம் டூ வந்து இது ஒரு வித்தியாசமான கைடாக இருக்கும். ஏன்னா வந்து எக்ஸாம்பிள் சமும் எக்ஸசைஸ் சமும் அப்படியே ஆர்டர் வைஸாக கொடுக்காம ரிலேட்டட் சம்ஸ் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுற நியரஸ்டாக கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 2023 மார்ச் 2025 இப்போ நடந்து முடிஞ்ச கொஸ்டின் வரைக்குமே உங்களுக்காக கொடுத்துருக்காங்க சரியா. அதனால் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்கள் உடனே வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த கைடோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எலிஜிபிளாக தான் இருக்கும், 6:30 தான் வருது உங்களுக்கு. அதனால் நீங்கள் கொரியர் சார்ஜோட சேர்த்து என்ன பார்த்தீங்கன்னா 6:30 தான் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உடனே ஆர்டரை பிளேஸ் பண்ணுங்கள், ஏன்னா ரொம்ப குறைவான நோட்ஸ் மட்டும் தான் இருக்குது. தேங்க்யூ. திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிற. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறது தான். 10th 11th 12th நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு ஹெல்ப் என்ன அப்படின்னா, நம்ம சேனல்ஸ் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வாட்ஸ்அப் குரூப்பில் மேக்ஸிமம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் நமக்கு வந்து வியூஸ் வரும்போது நமக்கு இன்னும் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும், இன்னும் உங்களுக்காக உழைக்கிறதுக்காக. ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோக்கு வந்திருக்கிறோம். அதாவது இனிமேல் நம்ம வந்து ஈச் அண்ட் எவ்ரி சப்ஜெக்ட்டுக்கும் இது வரைக்கும் நடந்த பப்ளிக் எக்ஸாமில் என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து கேட்டாங்க, எந்த சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க, 2 மார்க் எதுலேருந்து கேட்டிருக்காங்க, 3 மார்க் எதுலேருந்து கேட்டிருக்காங்க, 5 மார்க் எதுலேருந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத ஃபுல் அனலைஸ் நம்ம என்ன சொல்லி உங்களுக்காக கொடுக்க போகிறோம். இது எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா, உங்களோட எஜுகேஷனை நீங்கள் இன்னமும் என்ன பண்ணலாம், சிம்பிளிஃபை பண்ணலாம் சரியா. ரொம்ப உட்காந்து, அதாவது நல்லா ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும், 3 மணி நேரம் படிக்கிறத விட 1 மணி நேரம் படித்தாலும் கரெக்டான கொஸ்டின் நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னு அதில் மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் நமக்கு கிடைக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து என்ன சொல்லுறது உங்களுக்காக கொடுக்குறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12th மேக்ஸில் இருக்கக்கூடிய 2 மார்க் கொஸ்டின்ஸ். இது வரைக்கும் நடந்த பப்ளிக் எக்ஸாம் மொத்தம் 9 பப்ளிக் எக்ஸாம் தான், 9 டைம்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து பப்ளிக் எக்ஸாம் நடந்திருக்கு. அந்த பப்ளிக் எக்ஸாமில் எப்படியெல்லாம் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, கம்பல்சரிஸ் எப்படி கேட்டிருக்காங்க சரியா, அதுக்கப்புறம் 2 மார்க் அப்படின்னா எந்தெந்த சாப்டர் வந்து எல்லா பப்ளிக் எக்ஸாமிலும் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற எல்லா விஷயமே இப்போ நம்ம பார்க்க போகிறோம் சரியா. அதனால் ஸ்கிப் பண்ணாதீங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நமக்கு 9 பப்ளிக் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்கு. மார்ச் 2020, செப்டம்பர் 20, செப்டம்பர் 21, மே 20, ஜூலை 22, மார்ச் 23, ஜூன் 23, மார்ச் 24, ஜூன் 24 சரியா. இதை மொத்தமாக சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா 9 டைம்ஸ் வந்து நமக்கு வந்து பப்ளிக் எக்ஸாம் நடந்திருக்கு. இந்த 9 டைம்ஸ் நடந்த பப்ளிக் எக்ஸாமில் 2 மார்க்கு கொஸ்டின்ஸ் வந்து எப்படியெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் சரியா. ஓவராலாக நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, அதாவது ஃபஸ்ட் சாப்டர் 1 அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம் அப்படின்னா, சாப்டர் 1 வந்து இது வரைக்கும் நமக்கு வந்து எந்த பப்ளிக் எக்ஸாம்லேயுமே கம்பல்சரியில் கேட்கவே இல்லை. அதுவும் 2 மார்க் வந்து கேட்டிருக்காங்க, 4 டைம் தான் கேட்டிருக்காங்க சரியா. அதாவது எக்ஸாம்பிள் 1.11 கேட்டிருக்காங்க, எக்ஸசைஸ் 1.1 நைன்த் செம் கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் 1.2 ஃபஸ்ட்டு செம்மில் செகண்ட் சப்மிஷன் கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் 1.1 நைன்த் செம் கேட்டிருக்காங்க. இவ்வளோ தான் ஃபஸ்ட்டு சாப்டர் பொறுத்த வரைக்கும் சரியா. நான் அதுக்கப்புறம் ஓவராலாக உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் வந்து கொடுப்பேன். எந்த எக்ஸசைஸை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 2 மார்க்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படிங்கிறத ஓவராலாக நான் என்ன பார்த்தா உங்களுக்கு ஒரு அதாவது ஒரு ஃபீட்பேக் கொடுப்பேன். அது ரொம்ப முக்கியமானது. அடுத்து செகண்ட் சாப்டரில் கண்டிப்பாக செகண்ட் சாப்டரில் உங்களுக்கு என்ன பண்ண போகிறாங்க, ஒரு கொஸ்டின் வந்து கேட்க போகிறாங்க பப்ளிக் எக்ஸாமில் 2 மார்க்கில். அதுலேயும் ஒரே ஒரு டைம் வந்து, சாரி 2 டைம் வந்து கிரியேட்டிவ் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அந்த கிரியேட்டிவ் கொஸ்டினை கம்பல்சரிலேயே ஒரு டைம் கேட்டிருக்காங்க. அதுதான் ரொம்ப முக்கியமானது பார்த்துங்க சரியா. கம்பல்சரி இங்கே எழுதிங்க பார்த்தீங்களா, அந்த ப்ளூ கலர் இருப்பாங்க, ஒரே ஒரு கம்பல்சரி மட்டும் கேட்டிருக்காங்க ஒரு பப்ளிக்கில். எப்போ அப்படின்னா மார்ச் 2023. மற்றபடி வந்து பார்த்தோம்னா எக்ஸாம்பிள் 2.4 கேட்டிருக்காங்க, எக்ஸசைஸ் 2.9 18 செம் கேட்டிருக்காங்க, எக்ஸசைஸ் 2.6 கேட்டிருக்காங்க, சாரி எக்ஸசைஸ் 2.6 தேர்ட் செம்மில் தேர்ட் சொல்யூஷன், எக்ஸாம்பிள் 2.7 கேட்டிருக்காங்க, எக்ஸசைஸ் 2.3 செகண்ட் செம்மில் ஃபஸ்ட்டு சொல்யூஷன் கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் 2.13 கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் 2.24 கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் 2.1 தேர்ட் செம் கேட்டிருக்காங்க, அப்புறம் எக்ஸாம்பிள் 2.7 கேட்டிருக்காங்க. இதை பார்த்துங்க. அதுக்கப்புறம் தேர்ட் சாப்டரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரே ஒரு தடவை க்ரியேட்டிவ் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அப்புறம் எக்ஸசைஸ் 3.1 8 செம், 3.9 எக்ஸாம்பிள் 3.9, எக்ஸசைஸ் 3.1 நைன்த் செம் கேட்டிருக்காங்க, எக்ஸாம்பிள் 3.2, எக்ஸாம்பிள் 3.11 கேட்டிருக்காங்க தேர்ட் செம், தேர்ட் சாப்டர் பொறுத்த வரைக்கும். ஃபோர்த்து சாப்டர் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு டைம் வந்து க்ரியேட்டிவ் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதாவது 4.1 அதில் ஃபோர்த்து செம்மில் செகண்ட் சொல்யூஷன் கேட்டிருக்காங்க, எக்ஸாம்பிள் 4.8 கேட்டிருக்காங்க,
அதுக்கப்புறம் 4.1 ஃபிஃப்த் சம் கேட்டிருக்காங்க எக்ஸசைஸில். அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் 4.8 ஒரே ஒரு டைம் கிரியேட்டிவ் குவஸ்டின் கேட்டிருக்காங்க. எக்ஸசைஸ் 4.3 செகண்ட் செம்மில் ஃபஸ்ட்டு சொல்யூஷன் கேட்டிருக்காங்க சரியா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதாவது ஃபிஃப்த்து சாப்டர் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டு தடவை கிரியேட்டிவ் குவஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க சரியா. அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் 5.12 கேட்டிருக்காங்க, எக்ஸாம்பிள் 5.24, எக்ஸாம்பிள் 5.1 கேட்டிருக்காங்க, எக்ஸசைஸ் 5.1 ஃபிஃப்த்து சம் கேட்டிருக்காங்க. அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு அதாவது கம்பல்சரி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிக்ஸ்த்து சாப்டர்லேருந்து 3 times என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தா கம்பல்சரியில் கேட்டிருக்காங்க. 3 times பப்ளிக் எக்ஸாம் கம்பல்சரியில் கேட்குறாங்க. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சிக்ஸ்த்து சாப்டர் நம்ம பார்த்தோம் அப்படின்னாவே வெறும் அந்த 4 questions மட்டும் படிச்சுட்டு 5 marks படித்து விட்டுறோம். ஆனால் எல்லா பப்ளிக் எக்ஸாம்லையும் பாருங்களேன் சிக்ஸ்த்து சாப்டரில் 2 marks கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ சிக்ஸ்த்து சாப்டர் வந்து எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிற பாருங்கள். சிக்ஸ்த்து சாப்டர், 7th chapter, 8th chapter இது மூணுமே வந்து 2 marks ரொம்ப ரொம்ப முக்கியமான சாப்டர்ஸ் சரியா. அப்போ எக்ஸாம்பிள் 6.11, எக்ஸசைஸ் 6.3 8 sum, எக்ஸசைஸ் 6.2 6 sum, அதுக்கப்புறம் கம்பல்சரியில் கேட்ட சம் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 6.10 19 sum சரியா. அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் 6.30, அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் 6.6 ஃபஸ்ட்டு சம்மு, எக்ஸாம்பிள் 6.49, அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் 6.2 3rd sum. அடுத்து 7th chapter எடுத்துட்டோம் அப்படின்னா இது கம்பல்சரியில் கேட்கவே இல்லை. எக்ஸாம்பிள் 7.20, எக்ஸாம்பிள் 35, 42, 12, அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் 7.2 ஃபிஃப்த்து சம்மில் ஃபஸ்ட்டு சொல்யூஷன், எக்ஸாம்பிள் 11 கேட்டிருக்காங்க 7.11, அப்புறம் 47, 33, 47 சரியா. 47 பார்த்தீங்க அப்படின்னா 2 times நமக்கு வந்து கேட்டிருக்காங்க சரியா. இதை பார்த்துங்க. அதுக்கப்புறம் 8th chapter, 8th chapter பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு தடவை கம்பல்சரியில் கேட்டிருக்காங்க, அதுவும் கிரியேட்டிவ் குவஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. அதை பார்த்துங்க. அப்போ எக்ஸசைஸ் 8.2 செகண்ட் செம்மில் ஃபஸ்ட்டு சொல்யூஷன், எக்ஸாம்பிள் 8.6, எக்ஸசைஸ் 8.2 செகண்ட் செம்மில் ஃபஸ்ட்டு சொல்யூஷன் சரியா. அப்புறம் எக்ஸசைஸ் 8.2 செகண்ட் செம்மில் செகண்ட் சொல்யூஷன், எக்ஸாம்பிள் 8.7, அப்புறம் எக்ஸசைஸ் 8.1 7th sum, அப்புறம் எக்ஸசைஸ் 8.2 செகண்ட் செம்மில் செகண்ட் சொல்யூஷன், அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் 8.21. அந்த எக்ஸசைஸ் 8.2 செகண்ட் செம்மில் செகண்ட் சொல்யூஷன் ஃபஸ்ட்டு சொல்யூஷன் வந்து மாற்றி எத்தனை டைம் வந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். அது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 9th chapter பொறுத்த வரைக்கும் அதாவது 2 times கம்பல்சரியில் கேட்டிருக்காங்க, அது 2 times கிரியேட்டிவ் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ 9th chapter நல்லா பார்த்துங்க. சென்டம் எடுக்கணும் அப்படிங்கிற ஆட்களுக்கு ரொம்ப முக்கியமானது கம்பல்சரி கொஸ்டின். எக்ஸசைஸ் 9.3 ஃபஸ்ட்டு செம்மில் ஃபஸ்ட் சொல்யூஷன் கேட்டிருக்காங்க. அப்புறம் எக்ஸாம்பிள் 9.35, அப்புறம் எக்ஸசைஸ் 9.7 ஃபஸ்ட்டு செம்மில் ஃபஸ்ட் சொல்யூஷன், அப்புறம் எக்ஸசைஸ் 9.6 ஃபஸ்ட் செம்மில் ஃபஸ்ட் சொல்யூஷன் சரியா. அதுக்கப்புறம் 10th chapter பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் 10.5, அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் சாரி எக்ஸசைஸ் 10.5 ஃபோர்த் செம்மில் ஃபஸ்ட் சொல்யூஷன், அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் 10.4 ஃபஸ்ட்டு செம்மில் செகண்ட் சொல்யூஷன், அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் 10.5 ஃபோர்த் செம்மில் ஃபஸ்ட் சொல்யூஷன், எக்ஸசைஸ் 10.4 ஃபஸ்ட்டு செம்மில் செகண்ட் சொல்யூஷன். இது ரெண்டையும் பாருங்கள். இதோட 2 times ரிப்பீட்டடாக கேட்டாங்க. அப்புறம் எக்ஸசைஸ் 10.2 செகண்ட் செம்ம, எக்ஸாம்பிள் 10.2, எக்ஸாம்பிள் 10.3, இதெல்லாம் ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். 11th chapter பொறுத்த வரைக்கும் 11.3 ஃபஸ்ட்டு செம் 6th sum, 11.10 எக்ஸசைஸ், அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் சாரி எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள் 11.10, எக்ஸசைஸ் 11.1 ஃபஸ்ட்டு சொல்யூஷன், எக்ஸசைஸ் 11.2 6th sum ஃபஸ்ட் சொல்யூஷன், எக்ஸசைஸ் 11.3 3rd sum ஃபஸ்ட் சொல்யூஷன், எக்ஸாம்பிள் 11.6, எக்ஸாம்பிள் 11 எக்ஸசைஸ் 11.4 ஃபஸ்ட்டு செம்மில் 3rd sum, அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் 13. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல 12th chapter தியரம் 12.1 இருக்கு பார்த்தீங்களா, அதை ஒரே ஒரு டைம் பப்ளிக் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க, அதை பார்த்துங்க. அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் 12.1 அதாவது ஃபஸ்ட்டு செம்மில் செகண்ட் சப்டிஷன் என்னன்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 12.8, எக்ஸாம்பிள் 12.8 ஒரு தடவை கேட்டிருக்காங்க, ஆனால் கம்பல்சரியில் கேட்டிருக்காங்க. அப்போ கிரியேட்டிவ் கொஸ்டின் நம்ம சொல்லும் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கே பாருங்க, ஃபஸ்ட்டு சாப்டர்ல அதாவது மார்ச் 2020 2 கிரியேட்டிவ் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் செப்டம்பரில் 3 கிரியேட்டிவ் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, செப்டம்பர் 21 2 கிரியேட்டிவ் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஜூனில் 3 கிரியேட்டிவ் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எதில் 2 marks சரியா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா மோரோவர் நமக்கு கிரியேட்டிவ் கொஸ்டின் கொஞ்சம் கொஞ்சம் தான் கேட்குறாங்க. ஒரு ஒரு கொஸ்டின் தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க, ரொம்ப உங்களே கஷ்டப்படுத்தலை சரியா. எப்போ அப்படின்னா மார்ச் 2023 நமக்கு வந்து ஒரே ஒரு கிரியேட்டிவ் கொஸ்டின் தான் நமக்கு 2 marks வருது. ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எப்பயுமே பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னா நிறைய டைம் வந்து சில சம்ஸ் தான் வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க, சில சம் மட்டும்தான் நமக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. ஆனால் மற்றபடி நம்ம பார்க்கும்போது
எல்லா சம்மே ஒரே ஒரு டைம் தான் கேட்குறாங்க, ஆனால் சேம் எக்ஸசைஸ்லேருந்து கேட்குறாங்க. அதனால தான் நம்ம எப்பயுமே நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு, நம்ம கிளாஸ்லையும் சரி மற்றபடி நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை பார்க்கி அதாவது பார்த்து போகாதீங்க, இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸை பார்த்து போங்க அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா அதில் எந்த கொஸ்டின் கேட்டாலும் எழுதிடலாம்ல. அதனால தான் சொல்கிறேன், இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ் பாருங்கள், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அதுதான் நீங்கள் அதாவது ப்ரில்லியண்ட்டாக நம்ம யோசிக்கிறதுக்கு அதுதான் காரணமாக இருக்கும், சரியா? அதனால் நல்லபடியாக இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, இப்போ ஓவராலாக நம்ம அனலைஸ் பண்ணிட்டு சாப்டர் ஒன்றுனா இதை மட்டும் பாருங்கள், சாப்டர் டூனா இதை மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சாப்டர் வைஸாக இந்த எக்ஸசைஸை மட்டும் பாருங்கன்னு சொல்ல போகிறோம். அதை மட்டும் பாருங்கள், அது மட்டுமே போதுமானது. இப்போ ஃபஸ்ட்டு சாப்டரை பொறுத்த வரைக்கும் எக்ஸசைஸ் ஒன், ஃபஸ்ட்டு எக்ஸசைஸும் செகண்ட் எக்ஸசைஸ் போதுமானது. 2 மார்க் பொறுத்த வரைக்கும், செகண்ட் சாப்டரை பொறுத்த வரைக்கும் எக்ஸசைஸு 2.1, 2.3, 2.6 போதுமானது. ஏன்னா எல்லா பப்ளிக் எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் தேர்ட் சாப்டரில் எக்ஸசைஸ் 3.1 மட்டும் பார்த்தீங்கன்னா போதும். ஃபோர்த்து சாப்டரில் ஃபஸ்ட் எக்ஸசைஸு, தேர்ட் எக்ஸசைஸு, ஃபிஃப்த்து சாப்டரில் ஃபஸ்ட் எக்ஸசைஸு, செகண்ட் எக்ஸசைஸு. அதுக்கப்புறம் சிக்ஸ்த்து சாப்டரில் 6.2, 6.3, 6.6 வெறும் 3 எக்ஸசைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 9 சமம் கேட்டிருக்காங்க, அதை பார்த்துங்க. அதுக்கப்புறம் செவன்த்து சாப்டர் மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா எக்ஸசைஸ் 7.2 பார்த்துங்க. அது இல்லாமல் செவன்த் சாப்டரில் எக்ஸாம்பிள் சம்ஸ் தான் நிறையா பார்த்துருக்காங்க, சரியா? அதனால் அதையும் நீங்கள் தெளிவாக பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் 8th சாப்டரில் 8.1, 8.2, அதுக்கப்புறம் 9th சாப்டரில் 9.3, 9.6, 9.7, 10th சாப்டர் பொறுத்த வரைக்கும் 10.2, 10.4, 10.5 ரொம்ப முக்கியம். 11th சாப்டரை பொறுத்த வரைக்கும் 11.2, 11.3, 11.4 ரொம்ப முக்கியம். 12th சாப்டரை பொறுத்த வரைக்கும் 12.1, 2 மார்க்குக்கு ரொம்ப முக்கியம். அப்போ நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, ஓவராலாக நம்ம பார்க்கும்போது ஒரு அதாவது 6 சாப்டர், 2 மார்க் அப்படின்னா ஒரு 6 சாப்டர் நீங்கள் பார்த்துட்டீங்க, கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே உங்களால் என்ன பண்ண முடியும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து 2 மார்க் வந்து எத்தனை கொஸ்டின் எழுதணும் உங்களுக்கு நல்லாவே தெரியும், சரியா? அப்போ 7 கொஸ்டின் நம்ம எழுதணும். அந்த 7 கொஸ்டினுக்கு நீங்கள் இந்த 6 சாப்டர் பார்த்தீங்கன்னாவே போதும். எந்த 6 சாப்டர் அப்படின்னா செகண்ட் சாப்டர், 6th சாப்டர், 7th சாப்டர், 8th சாப்டர், 10th, 11th. இந்த 6 சாப்டரை மட்டும் நல்லா தெளிவாக பார்த்துட்டீங்க அப்படின்னாவே உங்களால் கண்டிப்பாக எழுதிட முடியும், சரியா? இதை நீங்கள் தெளிவாக பார்த்துங்க. ஏன்னா அந்த கொஸ்டின்ஸ் தான் என்ன பண்ணியிருக்காங்க, நமக்கு ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்லையும் டெலிகிராமும் ஜாயின் பண்ணுங்கள். இதோட PDF ஃபைல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும். இந்த PDF லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருங்க, எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு வந்து விடைபெறுவது உங்கள் நண்பர் வின்சென்ட். தேங்க்யூ.